Hello viewers, I am Maitli. In a 12th max discrete mathematics la exercise 12.2 oda 7th la 4th sum in the video la paaka porom. Question paarenga. Verify whether the following compound proportions are tautologies, contradiction and contingency nu kuduthirukanga. Tautologies appadina vandu nammalku and letter ungalku perusa help pannum. First letter pathina T. So ellame true. T vanduchna idu vandu or tautology nu solliralam. Contradictions appindrathu contradiction ன்றதே ஆப்போசிட்டா சொல்ற ஒரு விஷயம் தான் சோ அது பாத்தீங்கன்னா ட்ரூ இருந்தா ஃபால்ஸ் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு கண்ட்ரடிக்ஷன் சோ எல்லாமே எஃப் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரடிக்ஷன் கண்டென்ஜென்சினா ரெண்டுமே கலந்து வரும் டியும் வரும் எஃப்பும் வரும் இந்த ரெண்டுமே கலந்து வந்தா இதுதான் கண்டென்ஜென்சி சோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் நம்ம இது வந்து ரிசல்டன்ட் என்னன்றது பார்த்துடலாம் இது இம்ப்ளைஸ் அண்ட் இதெல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இது போடும்போது உங்களுக்கு ரொம்பவே அது ஈஸியாகவே இருக்கும் அந்த டேபிள் பார்த்துட்டு பண்ணீங்கன்னா இப்போ இந்த பி கியூ ஆர்ன்ற ஒரு மூணு விஷயம் இங்கே இருக்குது இப்போ பாருங்க பி இம்ப்ளைஸ் கியூ அண்ட் கியூ இம்ப்ளைஸ் ஆர் இது தனியாக சால்வ் பண்ணிவிட்டு இம்ப்ளைஸ் பி இம்ப்ளைஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லாம் சால்வ் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இதோட இது இது இம்ப்ளைஸ் என்னன்றதை பார்க்கலாம் இப்போ பாருங்க பி கியூ ஆர்ன்னு இருக்கும் போது உங்களுக்கு டோட்டலாக டேபிளே மாறும் அது எப்படி எழுதணுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் உங்களுக்காக திருப்பி சொல்கிறேன் பி கியூ ஆர் பி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோருமே டி எழுதிக்கோங்க அப்புறம் ஃபோருமே எஃப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டி ரெண்டு எஃப்ன்ற மாதிரி எழுதிக்கோங்க ரெண்டு டி ரெண்டு எஃப் திரும்பி ரெண்டு டி மறுபடியும் டூ எஃப் ஸோ இது வந்து ஃபோர் ஃபோர் இது டூ டூ அப்புறம் ஒன் ஒன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோரு டூவு ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒன்றுன்னா ஒரு டி ஒரு எஃப் ஒரு டி ஒரு எஃப் ஒரு டி ஒரு எஃப் ஒரு டி ஒரு எஃப் ஸோ நம்ம ஆறு எழுதிட்டோம் இப்போ பி இம்ப்ளைஸ் கியூ பாருங்கள் பி இம்ப்ளைஸ் கியூனா இம்ப்ளைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக என்ன வருதோ அதை எழுதணும் ஆனால் வந்து ரெண்டு எஃப் வந்தால் மட்டும் நம்ம ட்ரூ தான் எழுதணும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக இதில் டி வருது அதனால் டி இதுலேயும் லாஸ்ட்டாக டி வருது டி இதில் லாஸ்ட்டாக எஃப் வருது எஃப் இது லாஸ்ட்டாக எஃப் வருது எஃப் இது டி இது டி இங்கே ரெண்டுமே எஃப் வந்தால் மட்டும் டி இதுவும் டி ஸோ இது எழுதிட்டோம் கியூ இம்ப்ளைஸ் ஆர் எழுதிக்கலாம் Q implies R. இப்போ Q implies R இது ரெண்டும் இதுவும் அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக என்ன வருதோ லாஸ்ட்டுன்றது இது ஃபஸ்ட் இது செகண்ட் இங்கே செகண்டாக என்ன வருதோ அதுதான் எழுதணும் நம்ம ஏன்னா இம்ப்ளைஸ்ன்னும் போது இதுக்கு போகுதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் ரெண்டுமே எஃப் வந்தால் மட்டும் டி பாருங்கள் டி இது செகண்டாக எஃப் வருது இது செகண்டாக டி வருது இது ரெண்டுமே எஃப் வந்தால் மட்டும் டி செகண்டாக டி வருது செகண்டாக எஃப் வருது செகண்டாக டி வருது ரெண்டுமே எஃப் வந்தால் இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள ஆண்டு போட்டு வச்சுக்கலாம் ஸோ பி இம்ப்ளைஸ் கியூ அண்ட் கியூ இம்ப்ளைஸ் ஆர் ஆண்டில் பார்த்தீங்கன்னா எஃப் வந்தால் எஃப் தான் வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு டி வருதா டி வந்தால் டி இதில் ஒரு எஃப் வந்தால் கூட எஃப் ஒரு எஃப் வந்தால் கூட எஃப் ஒரு எஃப் வந்தால் கூட எஃப் ரெண்டுமே டி வந்தால் டி இதில் ஒரு எஃப் வந்தாலும் எஃப் ரெண்டுமே டி வந்தால் டி ரெண்டுமே டி வந்தால் டி ஒரு எஃப் வந்தால் கூட நம்ம ஆண்டில் எஃப் எழுதணும் இப்போ நெக்ஸ்ட்டு பி டு ஆர் நம்ம எழுதலை அதனால் பி டு ஆர் முதல்ல எழுதிக்கலாம் பி இம்ப்ளைஸ் ஆர் பாருங்கள் பிக்கும் ஆருக்கும் இம்ப்ளைஸ் டூ இது ரெண்டும் டி டு டி வந்து டி டி டு எஃப் வந்து எஃப் டி டு டி 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 டு எஃப் வந்து எஃப் எஃப் டு டி செகண்டாக என்ன வருதோ அது எழுதணும் ஆனால் ரெண்டு எஃப் இருந்தால் மட்டும் என்ன எழுதணும் டீன்னு எழுதணும் எஃப் டு டி வந்து டி செகண்டாக டி வருது ரெண்டு எஃப் வந்தால் மட்டும் நம்ம டி எழுதணும் இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள இம்ப்ளைஸ்
implies na second a varadhu ezhudanum. So ipo enna enna final answer vandu p implies q and q implies r implies p implies r. So final la idu rendathukku ulla implies implies na second a varadhu ezhudanum. So idu matta therinjikittale podu romba easy da idu. Ipo second a t to t vandu t implies la mattum rendu false vandha t ezhudanum. Second a varadhu t ரெண்டு ஃபால்ஸ் வந்தால் டி, செகண்டாக வர்றது எஃப், இதில் செகண்டாக வர்றது டி, இதில் செகண்டாக வர்றது டி, இதில் செகண்டாக வர்றது டி. சாரி, இது பாருங்கள் பி டு ஆரில் வந்து செகண்டாக வர்றது டி, நம்ம எஃப்னு எழுதிட்டேன் நான், செகண்டாக வர்றது டி. ஸோ அப்படியும் என்னென்னா டி டு டி வந்து நம்மளுக்கு டி தான் வரும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டி தான் வந்திருக்கு. ஸோ டி வந்ததுனால இது என்னது டாட்டாலஜிஸ் ஃபைனல் இதில் தான் பார்க்கணும், மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஃபைனலாக எல்லாமே நம்மளுக்கு டி வந்ததுனால தேஃபோ ஆல் என்ட்ரிஸ் இன் த லாஸ்ட் காலம் ஆர்டி தேஃபோ இட் இஸ் டாட்டாலஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். டி வந்ததுனால டீயில் முடி ஆரம்பிக்கிற மாதிரி வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.